ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி ஜோதிட நிலையம் மந்திராலயம் புகழ் பெற்ற ஜோதிடர் பண்டித் பி ரமேஷ் சாஸ்திரி உங்கள் பிறந்த தேதி மற்றும் நேரத்தை வைத்து உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக்குவார். உங்கள் விவரங்களை தொலைபேசி மூலமாக கூட தெரிவிக்கலாம். தொடர்புக்கு பண்டித் பி ரமேஷ் சாஸ்திரி 9036164617. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்றது இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சு போயிருக்கும். அதாவது நம்ம இந்திய பிரபலங்கள் ஒரு சில பேருக்கு கேன்சர் வந்து அதனால அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து இன்னைக்கும் எப்படி ஒரு சில பேர் கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். இதை கேட்டதும் ஏங்க உங்களுக்கு டாபிக்கே கிடைக்கலையா, அதனாலதான் இப்படிலாம் பேசுறீங்களான்னு ஒரு சில பேர் என்ன கேப்பீங்க. கண்டிப்பா உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் இன்னி இந்த விஷயத்த நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள ஒரு சில பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துருச்சுனாலே, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுனாலே போசுக்குன்னு சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. அவங்களுக்குலாம் மோட்டிவேஷன் கொடுக்கும் விதமாக இந்த டாபிக் கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கொடிய நோய் வந்து தாக்கினாலுமே கூட அதுல இருந்து கான்பிடென்ட்டா மீண்டு வந்து இன்னைக்கு எப்படி சர்வை ஆகிறாங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்படி சாதிச்சுட்டும் இருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல ஒரு ஒரு செலிபிரிட்டியை பத்தி நான் பேச போறேன். அதனால இப்ப நேரம் கடத்தாம வீடியோல போவோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அமையும் அப்படின்றதுனால கடைசி வரைக்கும் பாருங்களேன். இப்ப முதலாவதா யார பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை கௌதமி தடிமாலா. யாருங்க தடிமாலான்னு கேட்டீங்கன்னா, கௌதமியோட ஃபுல் பேரு கௌதமி தடிமாலாங்க. அதாவது இவங்க 17 வயசுல ஆக்டிங் உள்ள வந்தாங்க, சினிமா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனதே 17 வயசு. வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், அதாவது 1987 98 வரைக்கும் ஒரு கலக்கு கலகனாக இருக்கிற கமல், ரஜினி அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கூட ஏகப்பட்ட படங்கள் பண்ணாங்க. நல்லா போயிட்டு இருந்தது அவங்களோட கேரியரு. அதுக்கப்புறம் அவங்களோட 35வது வயசுல தான் அவங்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே சுய பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க பேனிக்கே ஆகலன்றாங்க. ஏன்னா எனக்கு கான்பிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சோன்னு சோண்டு போகாம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் அவங்க இந்த கேன்சர்ல மீண்டு வந்ததுக்கான ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்தது அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா பாசிட்டிவா இருங்க, பிராக்டிக்கலா இருங்க, பயப்படாதீங்க, யாரோ சொல்றதை கேட்டாலும் பயந்து சாவாதீங்க. அதுக்கு பதிலாக டாக்டர் கிட்ட, கரெக்டான டாக்டர் கிட்ட போயிட்டு கரெக்டான டயட் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க மீண்டு வெளில வந்துடலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இவங்களோட தாயார் வந்து ஒரு ரேடியோலஜிஸ்ட், ஃபாதர் வந்து ஆங்கோலஜிஸ்ட் சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே டாக்டர். இருந்தாலும் இவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுல தான் இருந்தாங்களாம். ஆனா அவங்களோட ஃபாதர் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த மருத்துவ வந்து பெருசா சரியா இல்லாதனால நீங்க வந்து டாக்டர் ஆகிறதுக்கு பதிலாக என்ஜினியர் ஆகு அப்படின்ற மாதிரி இவங்களை என்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கிறாரு. அதனால இவங்களால டாக்டர் ஆக முடியல. என்னதான் டாக்டர் இருந்தாலும் நம்மளுக்கு வரது வந்ததுன்னா அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணும்ன்றதுக்கு இவங்க ஒரு சிறந்த உதாரணம். இப்ப இரண்டாவதாக நடிகை மணிஷா கொய்ராலா அவர்களை பத்தி சொல்லலாம். ஒரு காலத்துல இவங்க ஒரு கனவு கண்ணியா வழங்கினாங்க தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்திய சினிமால ஏகப்பட்ட பெரிய நடிகர்களோட நடிச்சாலுமே கூட இவங்களுக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் இவங்களோட வாழ்க்கையில நடந்தது. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2012 இவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தின உடனே ஆளு டோட்டலா உடஞ்சு போய் ஷாக் ஆயிட்டாங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி கௌதமி கான்பிடண்டா இருந்தாங்க, ஆனா மணிஷா கொய்ராலா டோட்டலா உடஞ்சிட்டாங்களாம். அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வரும்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்களாங்க. இவங்களோட கெரியர் நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு, அதுக்கப்புறம் ஜுரம் வருது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது அவங்களோட வயிறு பகுதி வந்து கொஞ்சம் உபுசம் ஆயிடுச்சா, இது வந்து லிவர் ப்ராப்ளம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா விட்டதுக்கு அப்புறம் இவங்க பேசிக்கலி ஃப்ரம் நேபாள். அப்போ நேபாளில் காட்மண்டு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்ததுதான் இவங்களுக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த விதமான புற்றுநோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவேரியன் கேன்சர்ன்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான மணிஷா கொய்ராலா இதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் விசிட் பண்ணா. டாக்டரும் என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டேஜ் 4 வந்து கிராஸ் பண்ண போறீங்க, அதனால உங்க உடம்பு ஃபுல்லா இந்த புற்றுநோய் வந்து பரவனால உங்களுக்கு இந்த டெத் ரேட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நீங்க ஒரு நல்ல டாக்டர் பாருங்கன்னு சொன்னதுக்கு மும்பைக்கு போய் செகண்ட் ஒபினியன் போயிருக்காங்க. அங்க போய் இவங்க அந்த டாக்டரை பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களோட பாடியில வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கேன்சர் வந்து பரவி இருக்கு, அதனால நீங்க ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு நீங்க யூஎஸ் போங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ண உடனே இவங்களோட ஃபேமிலியோட கிளம்பி இவங்க யூஎஸ் போய் அங்க இருக்கிற ஒரு பெஸ்ட் கைனகாலஜிக்கல் சர்ஜன், கேன்சர் சர்ஜன்றாங்க, அவரோட பேர் டென்னிசியா, இவர் போய் மீட் பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கக்கூடிய மெமோரியல் ஸ்லான் கேட்டரிங் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் அந்த டாக்டரின் அட்வைஸின் பேரில் இவங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. முக்கியமா இவங்களோட இந்த ஒரு மீட்புக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளில வர வரைக்கும் இவங்களோட ஃபேமிலி வந்து இவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போதே டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரியன் கேன்சர் வந்திருக்கு, அதுலேயும் நிறைய இந்த டியூமர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டியூமரை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கீமோதெரப்பி அப்படின்ற ஒரு மருத்துவ சிகிச்சையை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013 இவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வருஷம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு 2017 ஆக்டிங்க்கு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இது தாங்க ரியல் கம்பேக்கு.
மூன்றாவதாக நடிகை மம்தா மோகன் தாஸ் அவர்களை பத்தி சொல்லலாம். இங்க மலையாளத்துல நிறைய படம் நடிச்சிருக்காங்க, தமிழ்ல ஒரு சில படம் நடிச்சிருக்காங்க. நான் கூட சமீபத்துல இந்த தடையற தாக்க, அதுக்கப்புறம் இந்த குரு என் ஆளு, இந்த படத்துல எல்லாம் அவங்களை பாத்திருக்கேன். இவங்களுக்கு வந்து ஹாட்ஸ்கின் லிம்போமா அப்படின்ற ஒரு கேன்சர் வந்திருக்குங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2009 வருஷம் இவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு டயக்னஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1.5 வருஷம் வீட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்களா. அதனால இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கியூரபிள் தாங்க, இதை வந்து நீங்க ஈஸியா குணப்படுத்திடலாம். அதனால நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் டயட்ல எல்லாம் இருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2011 இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எதிர்பாராத விதமா 2012 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனால இப்போ என்னதான் கேன்சர் ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரு சில படங்கள் கமிட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களா, நல்ல அழகான நடிகை தான், இருந்தாலும் அவங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. நான்காவதாக மலையாள நடிகரான இன்னசென்ட் அவர்களை பத்தி சொல்லலாம். பாக்குறதே ரொம்ப இன்னசென்டா தான் இருப்பாரு. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல எந்த படமும் நடிச்சது இல்லை, ஆனா தமிழ்ல டப்பான படம் தான் இந்த மை டியர் லிசா. அதுல வந்து நம்ம நேழல் ரவியோட அப்பா வருவார் இல்லைங்களா. மலையாளத்துல ஒரு பெரிய கிங், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1970 மலையாளத்துல ஒரு ப்ரொடியூசரா வந்து 1980 ஒரு பெரிய நடிகரா வளர்ந்து கிட்டத்தட்ட 500 படங்கள் நடித்த ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லணும். ஆனா லெஜெண்டா இருந்தாலும் என்ன வியாதி யாருக்கு வேணாலும் வரும். இவருக்கு 2012 இந்த நான் ஹாட்கின் லிம்போமா அப்படின்ற ஒரு கேன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ஷாக் ஆகல, அதுதான் மேட்டர். இவர் வந்து பேசிக்கலி ஒரு காமெடியன், இருந்தாலுமே அவரோட வாழ்க்கையை ஒரு ஜாலியா காமெடியா எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எடுத்துக்கிட்டு கேன்சரை தானே வந்தாவது போனா போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடண்டா இருந்தனால இவர் 1.5 வருஷத்துல வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்து இந்த கேன்சரை கியூர் பண்ணிட்டாராம். வந்ததுக்கு அப்புறம் லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்பியாவும் ஆயிட்டாரு. இன்னைக்கு பல படங்கள் நடிச்சுட்டு வருகிறாரு, கலக்கிட்டு வருகிறாரு, இப்படி இருக்கணும் கான்பிடண்டா. ஐந்தாவதாக பாலிவுட் நடிகையான சோனாலி பெந்த்ரே. சோனாலி பெந்த்ரே வந்து பாலிவுட் நடிகை மட்டும் இல்ல, இங்க தமிழ்ல 2 படம் நடிச்சிருக்காங்க. ஒன்னு காதல் எழுதணும், இன்னும் என்ன அப்படின்னு நீங்க கெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது விக்கிபீடியால பாக்காம கெஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதாவது இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 90s ஒரு கலக்கண ஹீரோயினாக இருந்தாலும் 2018 மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர் அப்படின்ற ஒரு கேன்சரை இவங்க கிட்ட இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து இல்ல, இவங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, வசூல் ராஜா படத்துல வர மாதிரி நீங்க சர்வைவ் ஆகிற பர்சன்டேஜ் வெறும் 30 தான், 30% தான் உயிர் பிழைக்கிற உங்களுக்கு வாய்ப்புகளே இருக்கு அப்படின்னு உடனே இவங்களும் கொஞ்சம் தோண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, இங்க இருக்கிற டாக்டர் கேட்ட வேலைக்காவது யூஎஸ்க்கு கிளம்பி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னு கெத்த கிளம்பி போயிட்டு அங்க போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் கேன்சர் ஃப்ரீயா இந்தியாவுக்கு வந்து இப்போ ஏகப்பட்ட டாக் ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடிச்சுக்கிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இந்த கேன்சர்ல இருந்து எப்படி விடுபடுறது, கேன்சர் வராம எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு கலக்கு கலகிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் சோனாலி பெந்த்ரே. ஆறாவதாக நடிகை லிசா ரே. லிசா ரே வந்து ஒரு காலத்துல ஒரு நல்ல நடிகை. அவங்க வந்து ஒரு ஆத்தராகவும் இருந்தாங்க, ஒரு மாடலாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இண்டோ கெனடியன் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் சரத்குமார் கூட சேர்ந்து நேதாஜி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த லிஸ்ட்ல அவங்களை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நேதாஜி பார்த்த பல பேருக்கு இவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து 2009 மல்டிபிள் மெலோமா அப்படின்ற ஒரு பிளட் கேன்சரால் அஃபெக்ட் ஆயிட்டு இவங்களோட உயிர் பிழைக்கிற அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்ததுதான். இருந்தாலும் இவங்க ரொம்ப கான்பிடென்ட்டோட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இந்த கேன்சர்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. 2010 அதாவது 1 வருஷத்துல கேன்சர் ஃப்ரீ ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்களும் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காங்களாம் இந்த கேன்சரை பத்தி, அதாவது எல்லோ டைரிஸ் பிளாக் அப்படின்ற ஒரு பிளாகும் வச்சிருக்காங்க. அதுல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க பெரிய லெவலில் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுளில் போய் எல்லோ டைரிஸ் பிளாக் பார்த்து லிசாரையோட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. ரொம்பவே நம்மளுக்கு ஊக்கமாகவும் உறுதுணையாக இருக்கும். கேன்சர் வந்தாதான் ஊக்கம் உறுதுணை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளில வந்தவங்கள பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா. அதனால அது அவங்க கிட்ட இருந்து கூட ஒரு சில விஷயம் நம்ம கத்துக்கலாம்ல. இப்ப ஏழாவதாக நடிகர், ஒரு லெஜண்ட் நடிகர், ஒரு சூப்பர் இயக்குனர், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விசு அவர்களை பத்தி தான் சொல்லணும். இவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1980 ஒரு வெல் நோன் ஆக்டர்ன்றது நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. இவரோட பிளஸ் பாயிண்ட் இவரோட அந்த பாடி லாங்குவேஜையும் தாண்டி இவரோட வாய்ஸ் எடி கோதாவரி அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தா எது மனையா இருக்கும், அவரோட படம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் இவரும் கேன்சர்ல அஃபெக்ட் ஆனவங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா 2010 இவருக்கு த்ரோட் கேன்சர் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ஒரு நாளைக்கு 60 சிகரெட் பிடிச்சிருப்பாராம். தொடர்ந்து 50 இதே பழக்கத்துல இருந்தனாலதான் அவருக்கு த்ரோட் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னாங்க. இருந்தாலும் இவர் வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேன்சர்ல இருந்து விடுபட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட வாய்ஸ் வந்து டேமேஜ் ஆனால அவரால் வந்து பெருசா படங்கள் ஷோஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதுல இருந்து போச்சு வந்தவர் மறுபடியும் ரீனல் டிஸ்பங்க்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கின்னு டயாலிசிஸில் போனாராம். அதுக்கப்புறம் அவரோட ஹெல்த் டோட்டலாக போயிட்டு அவர் காலமும் ஆயிட்டாரு. இருந்தாலும் ஒரு பெரிய லெஜண்ட், ஒரு நல்ல டேலண்ட்டு, இந்த சிகரெட் பழக்கனால அவருக்கு த்ரோட் கேன்சர் வந்தது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். எட்டாவதாக நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள், அதாவது 1975 கமல் அவர்கள் கூட சேர்ந்து அபூர்வ ராகங்கள் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அப்பவே கமலுக்கும் அவளுக்கும் காதல் வயப்பட்டு ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கமல் அவர்கள் திருமணம்லாம் பண்ணிக்கிட்டு மனைவியோட சந்தோஷமா இருந்தாரு. அதனால இவங்க கூட அவரால் குடும்பம் நடத்த முடியல.
அதாவது இவங்க வந்து எப்போ இவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டாங்கன்னா 2003 இவங்களுக்கு ஸ்பைன் கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்படின்றத இவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 கழிச்சு ட்ரீட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கேன்சர் சரியாகி வெளில வந்தவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இதனால் அஃபெக்ட் ஆகி அவங்களோட 53 அவங்க இறந்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒரு நல்ல திறமையான நடிகை, இருந்தாலும் என்ன பண்றதுங்க, அதாவது விதி யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா. 9வதாக நடிகர் மற்றும் இயக்குனர் அப்புறம் ப்ரொடியூசரான ராகேஷ் ரோஷன், நம்ம ரித்திக் ரோஷனோட அப்பா, 2019 இவருக்கு ஸ்கோமோஸ் செல் செரோனிமா அப்படின்ற மாதிரி ஒரு கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேரெல்லாம் பயங்கரமா இருக்கிறானுங்க. ஸோ நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா த்ரோட் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் இவரும் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கேன்சர்லேருந்து வெளில வந்துட்டாரு. இந்த த்ரோட் கேன்சர்னால அவரோட வாய்ஸும் போயிடுச்சு, குரல் வளமும் போய்விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நான் என்ன பாட்டா பாட போறேன் அப்படின்னு கவலை இல்லாமல் ரொம்பவே ஜாலியா இன்னமும் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரித்திக் ரோஷனுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா ஒரு தந்தையா இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த கேன்சர் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு வரும்ன்றாங்க. எதனால வரும் அப்படின்றத நான் அலசி ஆராயல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. 10வதாக இவர் ஒரு சினிமா பிரபலம் கிடையாது, ஒரு கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங். இவர் ஏங்க இந்த லிஸ்ட்ல சேர்த்தீங்கன்னா, ஏங்க இப்பதான் கிரிக்கெட் வீரர்கள்லாம் படம் நடிச்சிட்டு இருக்காங்களே, இர்ஃபான் பத்தானு, ஹர்பஜன் சிங் மாதிரி இவரும் நாளைக்கு படம் நடிக்க ஆரம்பிச்சிடலாம், இவர்கள் கூட நடிச்சிருக்கலாம். அதனால இவர் இந்த லிஸ்ட்ல முன்கூட்டியே போட்டு வச்சிருவோம். இவருக்கும் வந்து கேன்சர் வந்துருது. எப்பனா 2016 இவரோட லெஃப்ட் லங்ஸ்ல வந்துருக்குதான், அதுவும் அப்நார்மல் க்ரோத் ஆஃப் செல்ஸ் அப்படின்ற மாதிரி இவரோட உடம்புல ஒரு அப்நார்மலான விஷயம் அந்த செல்ஸ்குள்ள நடந்ததுனால அவர் கேன்சர் வந்திருக்கு. இவரும் யூஎஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்ப கேன்சர் ஃப்ரீயா இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துல சாதிச்சிட்டு இருக்காரு. ஆனா கிரிக்கெட்ல இருந்து அவர் வந்து வெளியே வந்துட்டாரு, இப்ப கோச்சிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பத்தி சொல்லி ஆகணும். ஒன்னு பாலிவுட் நடிகரான ரிஷி கபூர், மற்றும் இன்னொன்னு பாலிவுட் நடிகரான இர்ஃபான் கானு. இவங்க 2 கேன்சர் வந்து அதுல இருந்து மீள முடியாம அவங்க ஸ்டேஜ் 4 கிராஸ் பண்ணனால இவங்களோட உயிரை காப்பாற்ற முடியல. அதனால சமீபத்துல அவங்க காலம் ஆயிட்டாங்க. அதனால கேன்சர்ல இருந்து கான்பிடன்டோட வெளில வந்தவங்களும் இருக்காங்க, கேன்சர்னால உயிரிழந்தவங்களும் இருக்காங்க. அதனால எந்த ஒரு டிசீஸ் உங்களோட பாடியில எந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை கண்டாலும் ஹெசிடேட் பண்ணாம உடனடியா டாக்டரை போய் பாருங்க. எர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.